நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வழித்திடலில் உள்ள எழும்பூர், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, பூங்கா ரயில் நிலையங்களில் அடிக்கடி பயணிகளின் செல்போன் பணம் திருட்டு போவதாக எழும்பூர் ரயில்வே போலீசாருக்கு தொடர்ந்து புகார்களும் வந்தன. அதனால் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது யார் என்று கண்டறிய முற்பட்டனர். அப்போது சிக்கியவர்தான் தேவி. செங்கல்பட்டை நோக்கி செல்லும் எலக்ட்ரிக்கல் ரயில் ஒன்றில் பூங்கா ஸ்டேஷன் வந்தது. அந்த ரயிலிருந்து இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்த தேவி மீது போலீசாருக்கு சந்தேகம் வரவும் அழைத்து விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் தேவி முன்னுக்கு பின் முரணாக பேசவும் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். சொந்த ஊர் ஜோலார்பேட்டை என்பதும் கணவர் பெயர் ஏழுமலை என்பதும் தெரிய வந்தது. கூட்டமாக இருக்கும் புறநகர் ரயில்களில் ஏறிக்கொண்டு பயணிகள் பக்கத்தில் நெருக்கமாக இருந்து நகை, பணம், பர்ஸ்களை கொஞ்ச நேரத்திலேயே அடித்து விடுவாராம். திருடுவதுதான் முழு நேர புலப்பாம். அவரிடம் சோதனை செய்தபோது பயணியிடமிருந்து அப்போது ஆட்டைய போட்டிருந்த 8 பவுன் நகைகள் மற்றும் 46,000 ரூபாய் இருந்ததும் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தேவியையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர்.